தனம் தரும், கல்வி தரும் ஒரு நாளும், தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்பயுமே நான் வந்து உங்களுக்கு நிழலாக சில விஷயங்களை காதோறும் சொல்லி கொடுத்து வருகிறேன். இது தொடரும். இந்த பதிவுடைய உள்நோக்கம் என்னென்னா, டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த ரெண்டு மாதத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரையாக நான் உள்ள வருகிறேன். டிசம்பர் ஜனவரி இது யாருங்க, எந்த ராசிக்காரவங்க, இல்லை ராசி இதில் வரல, 12 ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரை, இந்த 12 ராசிக்காரர்களும் நம்ம முதல்ல பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்களிடத்திலிருந்து நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு. நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, இந்த 5 பூதங்களிடத்திலிருந்து நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ இந்த 5 பேருமே, பஞ்சபூதங்கள் 5 நம்மளை இப்போ பார்க்கக்கூடிய நேரம். டிசம்பர் ஜனவரி இந்த தமிழில் சொல்லும்போது கார்த்திகை மார்கழி, இந்த கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதமும் தமிழில் சொல்லும்போது ஒன்று வந்து விருச்சக மாதம், இன்னொன்று தனுர் மாதம். இந்த 2 மாதத்தில் நம்ம கவனமாக இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான சேதங்களும் ஏற்படாது. இதுதான் ரொம்ப முக்கியம். மேஷராசியிலிருந்து மீனராசிக்காரர்கள் வரை எந்த சேதத்தையும் பார்க்காம இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, அன்பான சகோதரனுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், உடல் நலத்திலே 12 ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலத்திலே 12 ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த கொசு தொல்லைகள், நீர்நிலைகளில் நம்மளை வந்து காற்று மாசுபடக்கூடிய சூழ்நிலைகள், இந்த நீர் மாசுபடக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அரசாங்கம் எந்த வழியை காட்டுதோ அந்த வழி நம்ம பின்பற்றணும். கொசு தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய வழிகாட்டும் இல்லைங்களா. நலத்துறை வந்து நமக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதன்படி தண்ணி எங்கி தேங்கி வைக்கக்கூடாது, அந்த குட்டைகளில் தேங்கி இருக்கக்கூடாது, இந்த டயர்களில் தேங்கி இருக்கக்கூடாது, பாலித்தீன் பேப்பரில் தேங்கி இருக்கக்கூடாதுலாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த வழி நம்ம பின்பற்றணும். இது என்னங்க ஜோதிடம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வரீங்களே அப்படின்னு. ஜோதிடம்னா வெறும் கிரகங்கள் மட்டும் செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது. மனுஷாலும் நம்ம வந்து 60% தவறுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிடுறோம். கடவுளும் கிரகங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேச்சை நம்ம கேட்கறது இல்லை. அதனால தான் நம்ம ரொம்ப சிரமத்துக்குள்ளே வரோம். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக குறைவான பேர்கள் தான் பார்க்க போறீங்க. இதை ஷேர் பண்ணுவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எனக்கு தேவை என்னென்னா, இந்த 2 மாதம் கிரக நிலைகள் வந்து சாதகம் இல்லை. நல்லா கவனிங்க, 2 மாதம் கிரக நிலைகள் சாதகம் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து டிசம்பர் 20 என்ன பண்ணிட்டாரு, மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போறாரு. அதாவது மார்கழி மாதம் 4ஆம் தேதி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கார்த்திகை மாதம் 15 தேதியிலிருந்து ஒரு வீரியம் ஆயிடுறாரு சனி பகவான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள். பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த சூழ்நிலைகள் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, நிறைய சிரமத்துக்குள்ளே கொண்டு வராமல் நம்ம தான் தடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக இயற்கை சீற்றங்கள்லேருந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இந்த சனி என்ன பண்ணுறாரு, வந்து ஒரு மாதம் தாங்குற ஆட்டத்தை ஒரு ஆடுவார். நாலாம் இடத்து அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி நாலுலேருந்து தை நாள் வரைக்கும் அந்த ஆட்டம் அவர் ஆடும்போது அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளால் பண்ணணும்னா நம்ம செயல்களை நம்ம சரி பண்ணிக்கணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சுத்தம். நல்ல கவனிங்க, எல்லாரும் சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா உடல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வராமல் பார்த்துக்கணும். முக்கியமாக காய்ச்சல் அதிகம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அரசாங்கத்தையே நம்ம குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் எல்லாமே தயார் நிலையில் தான் வச்சுருப்பாங்க எல்லா அரசாங்கமுமே. நம்மளும் கொஞ்சம் சரியாக இருக்கணும். ஏன்னா நம்ம சரியாக இல்லைன்னா கிரகங்கள் மேலேயும் கடவுள் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் தான் தப்பு போடுவோம். இப்போ நம்ம அவசியம், ஏன்னா இந்த கிரக நிலைகள் என்ன ஆகுது, ஜாதக அடிப்படையில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். குருவோட இடத்துல ராகு இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வந்து மன சுமையை அதிகரிக்கக்கூடிய இடமா வச்சிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வீரிய காலம். சனியோடைய ரெண்டாவது இடத்துல இருக்கார் ராகு. இந்த பக்கத்துலேருந்து ராகுவோடைய பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போயிடுறாரு. இவங்கெல்லாம் ஒரு மாதம் ஆகும் இவங்களை கண்ட்ரோல் அவங்க குறையிறதுக்கு. ஏன்னா யார் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி கன்னியா ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்னியில் போய் பதினாறில், அதாவது இந்த கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியில் போய் உட்கார்றாரு, துலாத்தில் போய் உட்கார்றாரு சுக்கிர பகவான் துலா ராசியில். அப்போ என்ன பண்ண போகிறோம், செலவு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுவோம். பணப்புழக்க வழக்கங்களும் செலவு எதுக்கு, அப்போ வந்து முக்கியமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. ஈவன் ஏன்னா நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா செலவு வராது. நல்ல கவனிங்க, நம்ம உடல் நலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அந்த செலவு வராது. முக்கியமாக எல்லாருமே சுடு தண்ணீர் யூஸ் பண்ணுங்கள். சுடு தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணியை காய்ச்சி சாப்பிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் தண்ணி குடிக்காதீங்க, சுடு ஹீட் வாட்டர் தான் நம்ம சாப்பிடணும், அதான் நல்லது. அதுமாரி வக்கரகதிக்கு புதன் வராரு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நாளைக்கு ஒரு தேர்வு இருக்குன்னா அந்த தேர்வுக்கு சரியான முயற்சி பண்ண மாட்டோம். வக்கரகதிக்கு புதன் வரும்போது என்ன பண்ணுவார், நம்மளை வந்து அலட்சியப்படுத்திடுவார். வேண்டாம், குறுக்கு வழி யோசிக்க வைப்பார். வேண்டாம், யாரையுமே நம்பாதீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தெளிவாக இப்போ நம்ம இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துருச்சு நம்பாதீங்க, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கார் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் சில பேர் நடந்துருச்சு நடப்பாங்க, அது இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலகட்டம் இது டிசம்பர் ஜனவரி, தமிழில் கார்த்திகை மார்கழி விருச்சிக மாதம் தனுசு மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்களில் செல்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக செல்லுங்க, ஹெல்மெட் போட்டுக்குங்க, ரோடுகளில் மாடு இருக்கான்னு பார்த்து போங்க. காலை நேரங்களில் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதுவும் ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக ஓட்டுநர் வந்து கவனமாக ஓட்டுங்க. தூக்கம் வந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட ஒரு இடத்துல நிப்பாட்டி போடலாம், அதெல்லாம் பார்த்துங்க. தயவு செய்து ஒரு பேசஞ்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு நம்பி ஒரு 30-50 பேசஞ்சர் இருப்பாங்க, அவங்களுடைய உயிர் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரொம்ப கவனமாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2 மாத காலங்கள் அச்சுறுத்தலாக இருக்குது இந்த கிரக நிலைகள். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த எடுத்தாலுமே ஒரு ஓட்டுநர் நீங்கள் எப்பயுமே பூஜை பண்ணிட்டு தான் சுவாமியை வழிபாடு பண்ணி தான் எடுப்பீங்க, அதுமாரி எடுங்க. அதுமாதிரி உறக்கம் வரும்பொழுது அதுக்கான என்ன தக்க அதுக்கு என்ன செஞ்சுக்கணுமோ அது செஞ்சுக்குங்க. இந்த 10 நிமிஷம் தானே போயிடலாமே, அது வேண்டாம். ஹெல்மெட் இல்லாமல் போயிடலாமே வண்டியில், அது வேண்டாம். ஹெல்மெட் போட்டுப்போம். காவல்துறை அதிகாரிகள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அதை நம்ம இப்போ அவசியம் செஞ்சாகணும். காலையில் வாகனங்கள் வந்து இப்போ ஏன்னா ரிஷபம், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபம்னா காலை மாடு பசுமாடு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால நமக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, அவங்களுக்கும் சேதம் வரக்கூடாது, புரியுதுங்களா? அதுமாரி மாடு வைத்திருப்பவர்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது சில நோய் மாட்டுக்கு தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான பதிவு இது. இதுக்கெல்லாம் என்ன செய்யணுன்றதை நான் இறுதியாக சொல்கிறேன், இது செய்யுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இந்த புயல் ஏற்படும், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படும், அதாவது அமாவாசையை ஒட்டி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஒட்டி புயல் வாய்ப்பு ஏற்படும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதில் வந்து கிழக்கு பகுதிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளாம் அலர்ட்டாக இப்போ இருக்கணும். அரசாங்கம் சொல்லட்டுங்க அப்புறமா அலர்ட்டாக இருப்போம், அது கிடையாது. அரசாங்கங்கிறது நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளும் சரியாக இருந்தால் தான்
இப்போ மரங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னா வெட்டிக்கிறத வெட்டிடணும். என்னென்ன மரம் வெட்டணும், எது என்ன, நாளைக்கு வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இல்லையா. அது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை நம்பக்கூடாது. அரசாங்கம் நம்ம உதவி பண்ணாங்க, தனிப்பட்ட முறையில் நம்மளும் செல்ஃப் டிசிஷன் எடுத்துக்கணும். இது அவசியம் பண்ணுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. அதுமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு பகுதியில் மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலைகள்கிட்டையும் மழை அதிகமாக இந்த வருஷம் இந்த அதாவது மார்கழி மாதத்தில் வர கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. அந்த பெயர்ச்சி அடைகிற காலகட்டத்தில் புயல் கண்டிப்பாக வீசுவதற்கான வாய்ப்பு, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அது நமக்கு வந்து காற்றாக மாறிப்போகும். புயல் பயங்கர காற்றாக, அதாவது பாதிப்பு இருக்காது, ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எந்த அரசியல் தலைவராக வேணாலும் இருங்க, நான் யாரையும் இதில் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். கட்சிக்காரர்கள் நான் வேதம் இல்லாமல் எல்லாம் நீங்கள்லாம் அரசியல் இருக்கிறவர்களால் மக்கள் நல்லா இருப்பீங்க, மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நீங்கள் போராடுறீங்க. அதனால் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்குங்க. இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் அரசியல் தலைவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கணும். நல்லா அவங்க வந்து அவங்க உடம்பை ரொம்ப பார்த்துங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ரொம்ப கண் முழிக்கிறது இல்லை வந்து உங்கள் உடம்புக்கு என்ன டேப்லெட்லாம் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், 24 hours சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், அதனால் ஓய்வுங்கிறது மேக்சிமம் இருக்காது. இதில் இதனால் அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தயவு செய்து, ஏன்னா இந்த காலகட்டங்களில் மார்கழி மாதத்தில் சில அரசியல் தலைவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏற்படுகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பதிவாக தான் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக மார்கழியோடைய இறுதி பகுதியில் பனியின் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும், பனி. அதனால் ஆக இந்த மார்கழி வரை மிக மிக எச்சரிக்கையாக நாம் ஹேண்டில் பண்ணுவோம். இது எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது, இதையெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இயற்கை வழிபாடு அவசியம் செய்யும். நம்ம இயற்கை வழிபாடு, அதாவது சூரியனை தினசரி வணங்குதல் வேண்டும், சந்திரனை வணங்குதல் வேண்டும், சந்திரனை வணங்கணும், சூரியனை வணங்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவோம். ஒரு அரை மணி நேரம் தாங்க நான் போயிட்டு வந்துடுவோங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு பைபாஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க, ஒரு ஒன்வேன்னு போட்டிருக்கிறாங்க அரசாங்கம்னா, அந்த ஒன்வேயில் தான் போகணும். அந்த ஒன்வே அதில் போகக்கூடாதுன்னு போகக்கூடாது தான், இல்லை இல்லை நான் சும்மா கொஞ்சம் தூரம் தாங்க அப்படின்னு போகக்கூடாது. எதுக்கு ஒருத்தன் வருவான் வேகமாக, ஏன்னா அவன் சரியாக வந்திருப்பான், நம்ம தானே தப்பாக போகிறோம். ஹெல்மெட்டு இன்னும் அந்த வீட்டுக்கு கடைக்கு பால் வாங்க தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹெல்மெட் போட்டு தான் போகணும். ஏன்னா இந்த இரவு பயணங்களை அதிகமாக தவிர்த்து கொள்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் இது எச்சரிக்கை பதிவாக நினைக்க வேண்டாம், அன்பான பதிவாக எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இறை வழிபாடு தான் ஃபாலோ பண்ணணும். மேக்சிமம் இந்த 2 மாதங்களும் சீக்கிரமாக தூங்கி கார்த்தால் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எப்படி ஐடியா, 9 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிடுவோம், இல்லை 10 மணி நைட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, படம் பார்க்குறது, சயின்ஸ் ஷோ போகிறது, பார்த்துக்குங்க சகோதர சகோதரிகளே. நாம் இன்றைக்கி எல்லாரும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ஆயுளோடு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது மாதிரி இயற்கை சீற்றங்கள்ங்கிறது இயற்கை தான், அதான் இயற்கை சீற்றம்னு வச்சான். அதை நம்ம இப்போ சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கணும் நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம தான் கவர்மெண்ட், நம்ம அவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. நம்ம இப்பயே அதுக்கு தயாராக இருந்தால் சக்ஸஸ் ஆகும் இல்லையா. ஆக இந்த 2 மாத காலங்களை எச்சரிக்கையோடு கடப்போம், நன்மைகளை நாம் பெறுவோம். உண்மையிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள், தை பிறக்கும் காலம் நமக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கிறவங்க இந்த வீம்பெல்லாம் பார்க்காம மெடிசன் கரெக்டாக எடுத்துங்க. சொந்தத்தில் எனக்கு பிரச்சனை, எனக்கு வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நல்லா இனிமேல் மாத்திரை மருந்து வேணாம் அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க. தொடர் சிகிச்சையில் உள்ளவர்கள் தொடர் சிகிச்சைகள்லாம் எடுத்துங்க. மருத்துவ ஆலோசனை, மருத்துவர்கள் கூட கூடிய ஆலோசனைப்படியே நடங்க. இந்த பதிவு வந்து 100% உங்களுக்காக மட்டும்தான் போடுறோம்.
ஏன்னா நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சிரமம்னா அது நான் என்னையும் சேரும். கடவுளுடைய அருளால் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன், இயற்கை நம்மளை எல்லா விதத்திலையும் கட்டுக்கோப்பாக கொண்டு போய் நம்மளை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம 60% நம்ம ஹெல்ப் பண்ணணும், 40% இயற்கை நமக்கு சாதகமாக வந்துடும். 100% இறைவனால் நடக்குது. சிவ வழிபாடு நிறைய பண்ணுவோம், நாராயண வழிபாடு நிறைய பண்ணுவோம், நல்லது நடக்கும். நாம் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை அதிகமாக பண்ணுவோம். எல்லா வளமும் எல்லா மக்களும் பெறணும். இதில் இனம் மதம் ஜாதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனுஷங்க எல்லாம் நம்ம ஒன்றிணைந்து கை கோர்த்து நாம் இருப்போம். இந்த 2 மாதத்தையும் அழகாக கடப்போம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். சகோதரர்களே, இந்த பதிவு எல்லாருக்கும் அனுப்புங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த பதிவை தினசரி 2 நாளைக்கு ஒரு தடவையாவது பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம தப்பிச்சு வெளியில் வந்தே தீரணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.